இளைய தளபதி விஜய் நடிச்சு 2017ல் வெளிவந்த படம் தான் பைரவா. இந்த படம் வந்து 114 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் 78 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணுது, 35 கோடி பக்கமாக லாஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படம் எதனால் ஃப்ளாப் ஆச்சு? இதே ஹீரோ, அதாவது பைரவா படம் வந்தது 2016-17ல், இதே ஹீரோ ஒரு வருஷத்துக்கு முன்னால் 2016ல் தெரின்னு ஒரு படம் நடிக்கிறார், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. அதே ஹீரோ இந்த படம் பைரவா படத்துக்கு ஒரு வருஷம் கழித்து சர்க்கார்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படமும் மாஸ் ஹிட் ஆகுது. ஸோ இந்த சர்க்காருக்கும் தேரிக்கும் நடுவில் இருக்கிற பைரவாக்கு என்னாச்சு, எதனால் இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு? முதல் தப்பு, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ இன்ட்ரோ நேமும் ஹீரோ இன்ட்ரோக்கு பின்னால் ஒரு பிஜிஎம்மும் ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து இதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன தெரி படத்தோட பிஜிஎம்மையும் அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த நேம் ஃபாண்டையும் அப்படியே இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இப்படி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆடியன்ஸை வந்து அந்த மியூசிக்கையும் அந்த ஸ்க்ரீனையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து திரைப்படத்தோட ஞாபகம் ஒரு 2-3 செகண்டு ஸ்பார்க் அடித்த மாதிரி வந்துட்டு போகும். அந்த படத்தில் ஹீரோ வந்து போலீஸ் காப்பாக இருப்பார், கதை அப்படி போகும். ஸோ அந்த மாதிரி ஜோனில் தான் இந்த படமும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்குள்ளேயே ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த நேம் ரிவீல்லையே. ஸோ இது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒன்று இருக்கும். அதாவது பொதுவாக ஏதோ ஒரு படத்தில் செலிப்ரேஷன் சாங் வருது அப்படின்னா அந்த படம் ஸ்டார்டிங்கில் தான் அந்த சாங்கை வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த செலிப்ரேஷன் சாங் தொடங்குறதுக்கு முன்னால் மக்கள்லாம் அங்கே போவாங்க, ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து சாங் ஸ்டார்ட் ஆகும். அதாவது செலிப்ரேஷன் சாங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு சோர்ஸை முன்னால் காட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கையே ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் கிளைமேக்ஸ் ஆகும் பொழுது மக்கள் விறுவிறுப்பாக இருப்பாங்க என்ன ரிசல்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம். ஆனால் இந்த பாட்டை விறுவிறுப்பாக இருக்கிற மக்களை கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு செலிப்ரேஷன் சாங்கை, சம்மந்தமே இல்லாமல் அந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அதுக்கான சோர்ஸுமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு ப்ளே பண்ணி விட்ருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. மூணாவது தப்பு, ஹீரோயின் வந்து இதில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது இந்த மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தோட மூல கதையே, இங்கேருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ஹீரோயின் படிக்கிற மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறப்ப அந்த காலேஜோட கேன்டீனை காட்டணும், காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஹீரோயினும் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோவும் காட்டி ஒரு சின்ன ஒரு 2 காமெடி சீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேமரா வந்து அங்கேருந்து வெளியே வந்திருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் கூட இருக்காது, அதிக லெவலில் காலேஜை காட்டவே மாட்டாங்க, அப்படியே மறைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால தான் சர்க்காருக்கும் தெரிக்கும் நடுவில் இருக்கிற பைரவா வந்து ஃப்ளாப் ஆக காரணம். இல்லைன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும், இந்த படத்தில் பிஜிஎம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரணத்தினால தான் படத்தை ஃப்ளாப் பண்ணிடுறாங்க.